அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்லிட்டு 12th பசங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் 100% ட்ரூ அப்படின்னே சொல்லிடலாம்ல. ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ 12th பசங்களை வந்து விடுமுறை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ 5 நாள் ஓகேவா, உங்களுக்கு இன்னும் ரொம்ப சாதி ஏன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ எலெக்ஷன் காரணமாக 5 நாள் வந்து லீவ் விட்டுருக்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எல்லாருமே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரொம்ப கொரோனா கேஸ்லாம் அதிகமாக இருக்குது ப்ரோ. ஒரு சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப 12th ப்ரோ, ரொம்ப கஷ்டம், நான் உங்களை படிங்கன்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏதாவது ஒரு நியூஸ் வருது, நல்ல நியூஸ் வந்தால் அது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்காத டைமில் தான் வரப்போகுது. நீங்கள் படிக்கிற பசங்க படிச்சுட்டே இருங்க, நான் உங்களை எதுவுமே சொல்லலை. பட் வர அப்டேட்டை நான் உங்களுக்கு எப்போயுமே கொடுத்துட்டு தான் இருப்பேன். அது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் அப்டேட்டை கொடுத்துட்டு தான் இருப்பேன் ஓகேவா. ஸோ என்னென்ன கொரோனா கேஸ் ரிப்போர்ட் செய்யப்படுது அது கூட நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். அட் த சேம் டைம் வந்து திரும்பவும் 9th 10th 11th பசங்களை ஸ்கூல் திறப்பாங்களா, அதே கோடை விடுமுறை அதெல்லாம் பற்றி நிறைய தகவல்கள் வந்துட்டு தான் இருக்குது. நான் வர வீடியோஸில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பிகாஸ் எந்த ஒரு டேட்டுமே கொடுக்காமல் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட் வருஷம் மாதிரி இருக்குமா அப்படின்லாம் ரொம்ப குழம்பிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது, நான் அடுத்த வீடியோவில் வர சொல்லிக்கிட்டே வரேன். தேங்க்யூ.